this evening to study God's word together. இன்றைக்கு மாலை நேரத்திலே உங்கள் யாவரோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை படிக்க கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Last week from our dear brother Sankey John, we were listening about the life of David and what he said in Psalm 55 verse 6 when he was going through a lot of difficult circumstances in his life. கடந்த வாரம் சகோதர சாம்கே ஜான் அவர்கள் மூலமாக நாம் சங்கீதம் 55:6 தாவீது அவருடைய வாழ்க்கையிலே பல கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போன காரியத்தை பற்றி நாம் பார்த்தோம். He reminded us of the fact that when David was going through difficult circumstances in Psalm 55 verse 6, he says he desires that he has the wings of a dove so that he can fly away and be at rest. அந்த சங்கீதம் 55:6 அவர் இவ்விதமாக சொன்னார்கள், அதாவது தாவீது அவர் எனக்கு புறாவினுடைய சிறகுகள் இருந்தால் நலமாக இருக்கும், நான் எங்கேயாவது பறந்து போய் இளைப்பாறுவேனே என்று சொல்லி அவருடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தினதாக நாம் பார்த்தோம். Yeah, so naturally as human beings we want to there is a time when we want to give up, especially when we reach a particular pressure point in our lives. நிச்சயமாகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நாம் மனிதர்களாக இருக்கிறபடியினாலே ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திலே நம் எல்லாருடைய ஒரு பொறுமையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். But being Christians, we were reminded of the fact that we trust on a sovereign God who knows everything and who works all things good for us. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு நமக்கு ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறபடினாலே நம் எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய அவர் மேலே நம்மேல் நாம் நம்பிக்கை வைக்க முடியும். Now, as I was thinking in those lines, there was one particular story or one particular event that came to my mind. அதை நான் அந்த கோணத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட கதை, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்னுடைய நினைவிலே வந்தது. Yeah, in the 18th century, there was a very brilliant boy that was born into this world. In the உலகத்திலே 18th நூற்றாண்டிலே ஒரு மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு பையன் அவன் பிறந்தான். He was so brilliant that by the 18th month, he started reading the New York Times. அவன் எந்த அளவிற்கு புத்தி கூர்மை படைத்தவனாக இருந்தான் என்றால் 18 மாதத்திலே நியூயார்க் டைம்ஸ் அந்த இதழை படிக்கும் அளவிற்கு அவனுக்கு புத்தி இருந்தது. And at age 3, this brilliant boy studied Greek and Latin and started reading the ancient Greek literature. இந்த சிறு பையன் அவன் அந்த தன்னுடைய 3 வயது முதற்கொண்டே அவன் கிரேக்க மற்றும் லத்தீன் பாஷையிலே எழுதப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த இலக்கியங்களை எல்லாம் படிக்கும் அளவிற்கு அவனுக்கு திறமை வளர்ந்தது. And this boy, when he reached age 6, he used to speak 7 different languages fluently. இந்த பையன் வளர்ந்து 6 வயது ஆகும்போது அவனால் 7 வித்தியாசமான மொழிகளை மிகவும் சரளமாக பேசுவதற்கு அவனால் முடிந்தது. By age 9, this boy wrote the entrance exam at Harvard University, which was considered the top university college during those times. அந்த காலகட்டத்திலே மிகவும் உயர்ந்த ஒரு பல்கலைக்கழகமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே அவன் பரீட்சை எழுதுவதற்கு பட்டப்படிப்பை பெறுவதற்கு 9 வயதிலே அவன் போனானாம். And by age 16, this boy graduated from that university from Harvard and he was also teaching there part-time. 16 வயதிலே இருக்கும் போதே அவன் அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று அதிலே கூட அவன் பகுதி நேரத்திலே அவங்க வேலை செய்து வந்தான். He was so brilliant that if you give him 24 hours, he can master any language fluently and speak from it. அவன் அவ்வளவு புத்தி கூர்மை படைத்தவனாக இருந்தான். எந்த அளவிற்கு என்றால் அவனுக்கு ஒரு 24 மணி நேரம் கொடுத்தால் எந்த ஒரு மொழியையும் அவனால் சீக்கிரத்திலே கற்றுக்கொண்டு அதிலே கைதேர்ந்தவனாக மாறும் அளவிற்கு. So these people, what they did an IQ test on his brain. And when they did an IQ test, they found out that his IQ level was around 250 to 300. அவனுக்கு ஐக்யூ டெஸ்ட் பரிசோதனை செய்யும்படிக்கு ஆராய்ச்சியாளர்கள் அவனை சோதித்த போது அவனுக்கு அந்த ஐக்யூ அளவானது 250க்கும் மேலே இருந்ததாம். Now we have to keep in mind Albert Einstein, the world's famous scientist, his IQ was only a small 200 level.
உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானிக்கு கூட அவருடைய ஐக்யூ அந்த அளவானது 200க்கும் குறைவாகத்தான் இருந்ததாம். Now the name of this person is called William Sidis. இந்த நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நபருடைய பெயர் வில்லியம் சைடிஸ் என்பதாகும். I'm sure that most of us haven't heard of this person. நான் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் நம்மில் அநேகர் இந்த நபரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. He died at the age of 46. அவர் தன்னுடைய 46வது வயதிலே இறந்து போனார். Okay, and when he died, his biography says that at the end of his life, he was working as a minor clerk in a small office in New York. அவிதமாக அவருடைய வாழ்க்கை சரிதை சொல்லுகிறது, நியூயார்க் பட்டணத்திலே அவர் தாம் இறப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய கிளர்க்காக ஒரு இடத்திலே அவர் வேலை பார்த்தாராம். What happened to this brilliant boy who started off very well? இந்த புத்தி கூர்மையான இந்த பையனுக்கு என்ன நடந்தது? மிகவும் நன்கு துவங்கப்பட்ட ஒரு துவக்கம். When we read about his biography, we see that as he grew older, he started getting proud and he wasted all his life putting cases and fighting against big companies. அவர் அவருடைய வாழ்க்கை சரித்தையை நாம் படித்து பார்த்தபோது விதமாக எழுதப்பட்டிருந்தது. அவர் வளர்ந்து வரும்போது அவர் பலவிதமான பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக அவர் வழக்குகளை தொடுத்து கொண்டு தன்னுடைய நேரத்தை வீணடித்தாராம். A brilliant boy who started well but finished badly. ஒரு மிகவும் புத்திசாலியான புத்தி கூர்மை வாய்ந்த ஒரு பையன், அவன் மிக நல்ல துவக்கத்தோட துவங்கினவன், ஆனால் மிகவும் மோசமான ஒரு முடிவு அவனுக்கு இருந்தது. Dear brothers and sisters, the point I want to make this evening is that even in our Christian life or the Christian race that we are running, it is not on how well we have started, but what counts or what is important is on how well we are going to finish this Christian race. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் கூட நாம் எவ்வளவு ஒரு அருமையாக துவங்கினோம் என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நிறைவு செய்ய போகிறோம் என்பது அதிக பொருட்டு. By the grace of God, with the help of our Lord Jesus Christ, we all have got a great start in our Christian race. அன்றுவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நம் அனைவருக்குமே மிகவும் அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் நமக்கு கிடைத்தது. But what is important or what counts is not on how we started the race, but how we are going to finish that race. ஆனால் நாம் எவ்விதமாக துவங்கினோம் என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் எவ்விதமாக நம்முடைய இந்த ஓட்டத்தை முடிக்கப் போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. I'm reminded of the words of Apostle Paul in 2 Timothy chapter 4 verse 7. He says, I have fought a good fight, I have finished the race, and I have kept the faith. 2 Timothy 4:7 ல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று எழுதுகிறார். And so as I was studying about Paul and particularly the book of Philippians, I could find out 4 right attitudes that Apostle Paul had that helped him complete or finish the Christian race well. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் படித்துக் கொண்டிருந்த போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவருடைய ஓட்டத்தை மிகவும் சரியாக முடிப்பதற்கு அவருக்கு உதவியாக இருந்த ஒரு 4 முக்கியமான அம்சங்களை நான் குறித்து வைத்தேன். So this evening we are going to look into 3 verses. We'll turn our Bibles to Philippians chapter 3 and we are going to look from verses 12 to 14. இன்றைக்கு மாலையிலே நாம் ஒரு 3 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதிலே 3வது அதிகாரம் chapter 12 verse 14 and as you and we're going to look into it and as we observe those verses we can find out 4 right attitudes that apostle Paul had that helped him finish his Christian race well. இந்த 12 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை மிகவும் நல்ல நிலைமையிலே முடிப்பதற்கு உதவியாக இருந்த அவருக்கு இருந்த ஒரு நல்ல மனோபாவங்களை குறித்து நம்மால் பார்க்க முடியும். Now before we go into the details of those 3 verses, I'll give you a quick background of what exactly is happening in the book of Philippians. இந்த 3 வசனங்களை நாம் வாசிப்பதற்கு முன்பாக இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தில் என்ன நடக்கிறது என்ற ஒரு பின்னணியை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். I'm sure most of us would have studied this book and if you have studied it, you will find that the key theme or the main theme of this book is Apostle Paul is
encouraging his readers to run the Christian race well. இந்த நிருபத்தை படித்த உங்களில் அநேகருக்கு இது தெரிந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும் போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை சரியாக அல்லது நன்கு அவர்கள் ஓடுவதற்கும் முடிப்பதற்கும் அவர் உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். Yeah, we see him, we see as we read this book, we also find he giving himself as an example and encouraging the Philippian readers, readers to run their Christian race well. இந்த நிருபத்தை வாசிக்கும் போது நமக்கு புரிய வரும், அவர் தம்முடைய வாழ்க்கையும் கூட உதாரணமாக முன்வைத்து இதை போல நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். And so in the beginning verses of chapter 3, he's taking his life as an example and he is telling about his testimony. இந்த மூன்றாவது அதிகாரத்தின் துவக்கத்திலே நாம் பார்க்கும் போது அவர் தம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக முன்வைத்து அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். Particularly in verse 5, he says that he was born as a Israelite, as a Jew, who was circumcised on the 8th day. குறிப்பாக ஐந்தாம் வசனம் முதற்கொண்டு நாம் பார்க்கும்போது அவர் ஒரு இஸ்ரவேலனாக பிறந்தார் என்றும் அவர் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் என்றும் அவர் சொல்லுகிறார். Verse 8, he says that he was born into the tribe of Benjamin. அதே வசனத்திலே அவர் விதமாக சொல்லுகிறார், பென்யமின் கோத்திரத்திலே தான் பிறந்தவன் என்று. He says, I am a Hebrew of the Hebrews. In Hebraeril piranda Hebraean endru solugirar. Verse 5, he says, I was a Pharisee. Aindham vasanathil solugirar, naan Pharisean endru. Verse 6, he says, he is not just an ordinary Pharisee, but a Pharisee who had a great zeal for God. அவர் சாதாரண ஒரு பரிசேயன் மாத்திரமல்ல, கர்த்தருக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிசேயன் என்று சொல்கிறார். His zeal was so great that in verse 6 he says that he used to persecute the Christian church and the Christians. அவருடைய வைராக்கியம் அது மிக தீவிர ஒரு வைராக்கியமாக இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் சபையை கூட துன்பப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருக்கு வைராக்கியம். And in verse 6 at the end, at the last part, he says when you compare him to the law, he was blameless before the law. ஆறாம் வசனத்திலே இறுதியிலே அவர் சொல்லுகிறார், நாம் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று. Then in verse 7 he says he encountered Christ, and when he encountered Christ, all the thing that he counted as a prophet or all the things that he counted as great was all of a sudden a rubbish before God. ஆனால் ஏழாம் வசனம் முதற்கொண்டு அவர் சொல்லும் போது அவர் தாம் கிறிஸ்துவை கண்ணடைந்த நாள் முதற்கொண்டு அவர் தனக்கு இதுவரை லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்கிறார். And after saying that he has counted everything that he had gained as a loss, he is saying after knowing Christ or after encountering Christ, there were 5 things that he gained because of the encounter with Christ. கிறிஸ்துவை எதிர்கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு தனக்கு அதுவரைக்கும் லாபமாய் இருந்தவைகள் எல்லாம் நஷ்டம் என்று தான் எண்ணுகிறதாக சொல்லி, இனிமேலும் அவர் எதை அவர் மிகவும் முக்கியமானதாக தான் கருதுகிறேன் என்று அவர் அதையும் அந்த குறிப்புகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். Yeah, particularly he points out 5 things that he has gained in Christ, because it is not the theme of our sermon tonight. I'll just read those 5 things for you. இன்றைக்கு நம்முடைய இந்த செய்தியினுடைய ஒரு பொருளாக அது இல்லாவிட்டாலும் கூட, அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் எதை ஆதாயமாக எண்ணுகிறார் என்று அவர் சொல்லுகிற 5 காரியங்களை மட்டும் நான் சொல்லி நான் செல்கிறேன். In verse 8 he says after encountering Jesus Christ, the first thing he gained in Christ Jesus was the knowledge of Christ. எட்டாம் வசனத்திலே அவர் சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள் தான் வந்த பிற்பாடு தனக்கு ஆதாயமாக தான் ஆதாயப்படுத்தி கொண்ட முதல் காரியம் அவர் இயேசுவை அறிகிற அறிவு, அறிவின் மேன்மை என்று சொல்லுகிறார். Secondly, in verse 10, he says that he has gained the righteousness of Christ. இரண்டாவது 10 வசனத்திலே அவர் சொல்லும் போது கிறிஸ்துனுடைய நீதியை உடையவனாகத்தான் இருக்கிறேன் என்று அவர் அதை அவர் அடைந்ததாக சொல்லுகிறார். Thirdly, he says he also has the power of Christ after encountering Christ. மூன்றாவது கிறிஸ்துவை தான் எதிர்கொண்ட பிற்பாடு தனக்கு கிறிஸ்துவினுடைய வல்லமை தனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். In verse 10, he says that he also enjoys fellowship with Christ by being part of the sufferings. அடுத்து அவர் சொல்லும் போது கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களுக்கு தான் அதிலே பங்கெடுக்கிறதாகவும் அந்த பாடுகளிலே தான் ஐக்கியப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்கிறார். And finally, the fifth thing that he says that he has gained in Christ is the glory of Christ, that a great hope that after he is resurrected from the dead, he will become like Christ.
அடுத்து அவர் சொல்லும்போது தனக்கு கிறிஸ்துவுக்குள் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. தான் மரித்த பிற்பாடும் உயிரோடு எழுந்த பிற்பாடும் தான் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கொப்பாக தான் இருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை. And after having said that he has gained all this in Christ, now he is starting off with verse 12. இப்படி தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இவை எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டேன் என்று சொன்ன பிற்பாடு இப்பொழுது 12 வசனத்திலே இப்படி அவர் துவங்குகிறார். I'll read verses 12 to 14. You can just follow it in your Bibles. 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் அதை பாருங்கள். In verse 12 it reads like this. Apostle Paul is saying, not that I have already obtained this or am already perfect, but I press on to make it my own. Because Christ Jesus has made me his own. Brothers, I do not consider that I have made it my own, but one thing I do, forgetting what lies behind and straining forward to what lies ahead, I press on toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. As I mentioned earlier, as I was studying these three verses, I could find out four right attitudes that Apostle Paul had or followed in his life that helped him finish his Christian race well. Naan erkanave sonnadhu pole indha moonru vasanangalile apostlenagiya Paul thanudaiya Christo vaalkaiyai nangu thuvangi nangu mudipadharku kaaranamai amaindha avarku irundha naangu manobhavangalai indha vasanangalile nammal paarkka mudiyum. The first attitude, we can find it out with a phrase that he repeats 3 times. முதலாவதாக அவருக்கு இருந்த அந்த மனோபாவத்தை இந்த பகுதியிலே 3 முறை திரும்பவும் திரும்பவும் வரக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். In verse 12, in English it says, Apostle Paul is saying, I have not already obtained something. அப்போஸ்தலனாகிய பவுல் 12 வசனத்திலே சொல்லுகிறார், நான் ஏற்கனவே நான் அடைந்தாயிற்று என்று நான் எண்ணவில்லை என்று. Okay, and secondly, in the same verse, he's repeating it again. He says, I am not perfect. அதற்கு அடுத்து அவர் மறுபடியும் சொல்லக்கூடிய காரியம், நான் தேறினவனானேன் என்றும் எண்ணவில்லை. Verse 13, again he's repeating this phrase. He says, I do not consider that I have made something my own. அதற்கு அடுத்து அவர் மறுபடியும் சொல்லும் போது I do not consider that I have made it my own. நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை என்று அவர் சொல்லுகிறார். Yeah. So the from these three phases we can find out that Paul had not attained something. There is something that was lacking that Apostle Paul could realize in his life. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உணர்ந்த ஒரு காரியம், தான் எதையாகிலும் அடைந்து விட்டேன் என்கிற எண்ணம் அவருக்கு இல்லாமல் அவர் அதை அப்படியே அவர் வைத்துக் கொண்டிருந்தார். So the first attitude that I have phrased it is the right awareness. நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற அந்த மனோபாவம், அவருக்கு இருந்த மனோபாவம், அதாவது நம்மை பற்றின சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல். The right awareness that he was not perfect. அதாவது தான் முற்றிலும் தெரிந்தவன் இல்லை என்கிற சரியான ஒரு உணர்வு. The right awareness that there is still something that needs to be obtained. அதாவது இன்னும் நான் அடைய வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு. 3 times we see him repeating this phrase. இந்த குறிப்பிட்ட வார்த்தை பதத்தை 3 முறை அவர் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறார். Now keep in mind, when Apostle Paul is writing this epistle, he just completed around 30 years of ministry. இதை நாம் மனதிலே வைக்கும் போது நாம் புரிய வேண்டிய ஒரு காரியம், அப்போஸ்தலனாய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் தன்னுடைய 30 ஆண்டு கால ஊழிய பயணத்தை நிறைவேற்றி இதை எழுதுகிறார். And after completing 30 years of ministering for God, he is saying, I am not perfect. There is still something that I need to obtain as I live in my life. கர்த்தருக்காக கடந்த 30 ஆண்டுகள் வைராக்கியமாக அவர் ஊழியம் செய்த பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையிலே எழுதுகிற விதம், நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலும் தேறவில்லை, நான் அடைய வேண்டிய விஷயங்கள் அநேகம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார். Now what is this perfection that Apostle Paul is talking about? இந்த முற்றிலும் தேறுகிற இந்த காரியம் அவர் எதை குறித்து அவர் அதை சொல்லுகிறார்?
Now to understand that question, we need to ask ourselves the question, why did God save us? இதை நாம் புரிந்து கொள்வதற்கு மற்றும் ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஏன் ரட்சித்தார்? Or what is the prime purpose for God saving you and me? அல்லது கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்ததற்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன? Now I'm sure that there are many answers that will come to our mind. நிச்சயமாகவே நம்முடைய மனதிலே பல பதில்கள் வரும். Yeah, we might say because God loves us. ஒருவேளை நாம் இப்படி சொல்லலாம், கர்த்தர் என்னை நேசித்தபடியினாலே. Or it is because God wants us to be with him in heaven, that's why he saved us. அல்லது கர்த்தர் அவரோடு கூட நான் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணினபடினாலே அவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்வார்கள். But I believe the prime or the most important purpose why God saved us we can find in Romans chapter 8 verse 29. ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்கான மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை நான் இப்படியாக நான் சொல்வேன். ரோமர் 8 அதிகாரம் 39 வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். Yeah, there Apostle Paul says God foreknew certain people and whom he foreknew he also predestined them. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். Yeah, why did he predestine us? We read just read in Tamil so that we might be confirmed or we might be made like the image of his son our Lord Jesus Christ. அவர் நம்மை ஏன் முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் அவர் நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு. So the prime purpose or the main reason why God saved us, why God foreknew us and why God predestined us was so that we can become like Christ, like his son our Lord Jesus Christ. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததற்கான அல்லது ரட்சித்ததற்கான மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் நாம் கிறிஸ்துனுடைய அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுவதற்காக. We can see the same thought right from the creation itself. அதை நாம் சிருஷ்டிப்பு முதற்கொண்டே இதே சிந்தனையை நம்மால் நாம் அதை கவனித்து வர முடியும். When God created us, he created in his image. தேவன் நம்மை உண்டாக்கின போது அவர் மனிதனை தமது சாயலாக உண்டாக்கினார். He wanted man to be the image bearer of God as God placed man in this world. தேவன் மனிதனை இந்த உலகத்திலே வைத்தபோது தேவனுடைய சாயலை அவன் சுமந்து திரிகிற ஒருவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை படைத்து வைத்தார். God made us so that we could be sort of an ambassadors or people who reveal the image of God as we live in this world. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானாபதிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை வைத்திருக்கிறார். But because of sin, that perfect image of God was lost in us. ஆனால் நமக்குள்ளே பாவம் வந்தபடியினாலே தேவனுடைய அந்த பரிபூர்ண சாயலை நாம் இழந்து போனோம். That is why God worked out the salvation through the help with the help of our Lord Jesus Christ. We now who believe on Jesus Christ are saved so that we can be the image or conform to the image of our Lord Jesus Christ. ஆகவேதான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் அதன் மூலமாக நாம் திரும்பவும் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் அவர் உதவி செய்திருக்கிறார். When Apostle Paul says he is not perfect or there is still something that he needs to obtain, he is saying that he is still not become like Christ, the exact requirement that God needed or needs from each one of us. நான் இன்னும் முற்றிலும் தெரிந்தவனாகவில்லை என்று அவர் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எதை மனதிலே வைத்து சொல்லுகிறார் என்றால் நான் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் இன்னும் அந்த அளவிற்கு நான் மாற்றமடையவில்லை, இன்னும் நான் அடைய வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி அவர் எண்ணி எழுதுகிறார். Now this was the attitude that Apostle Paul had throughout his life. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு மனோபாவத்தோடு கூட தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே வாழ்ந்து வந்தார். When we read Romans chapter 7, particularly in verse 18, he says, when I look at myself, there is nothing good in me. ரோமர் 7 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் குறிப்பாக பார்க்கும்போது என்னிடத்திலே எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். Yeah, when he is writing to the Corinthian believers in chapter 3 verse 5, he says that there is no competence or there is nothing good in me. And if there is any competence, it is only because of the grace of God.
குருந்தியர்கள் நிருபத்திலேயும் அவர் விசுவாசிகளிடத்திலே சொல்லும் போது இப்படியாகத்தான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே எந்த நன்மையும் இல்லை, என்னிடத்திலே எந்த மேன்மையும் இல்லை, அப்படி ஏதாவது மேன்மை இருந்தாலும் அது கிறிஸ்துவனுடைய மேன்மையே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று. Dear brothers and sisters, the first attitude that Apostle Paul had, I would term it as the right awareness. He knew that he wasn't perfect because the perfection that God required from him was to be like his son, our Lord Jesus Christ. ஆகவே முதலாவதாக பவுலுக்கு இருந்த அந்த மனோபாவத்தை நான் இப்படியாக சொல்லுகிறேன், அது ஒரு சரியான ஒரு உணர்வு. அந்த உணர்வு என்னவென்றால், நான் இன்னும் கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறவில்லை, இன்னும் நான் தேற வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணி சொல்லுகிறார். Dear brothers and sisters, as New Testament believers, we spend so much time studying God's word. அருமையான சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறதற்கு அதிக நேரம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். And as good believers, we are also involved we keep ourselves involved so much in the ministry of God, trying to accomplish great things for him. நல்ல விசுவாசிகளாக நாம் கிறிஸ்துவுக்காக அநேக ஊழியங்களை செய்து அவருக்காக அநேக காரியங்களை சாதிக்கும்படிக்கும் நாம் பிரயாசப்படுகிறோம். And as we keep ourselves busy, there is always a danger that as New Testament believers, we might think that we have attained a perfection, a level where God is pleased because of us. அவிதமாக மிகவும் ஈடுபாடு உள்ள அல்லது நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபடும் போது எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே பின்புறமாக நான் முற்றிலும் தேறினவனாகிவிட்டேன் என்கிற ஒரு உணர்வு ஒரு வேளை தானாக எழும்பி வரலாம். Apostle Paul had the right attitude even after working 30 years in the ministry for God. Even after that, he says he's still not perfect. There is something that he needs to obtain as he lives in this life. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய காலத்தை 30 ஆண்டுகாலம் நிறைவு செய்தாலும் கூட அப்பொழுதும் அவருக்கு இருந்த அந்த மனோபாவம், தான் இன்னும் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு இன்னும் அநேக விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணி எழுதுகிறார். So the right awareness that he was not perfect now is leading to the second right attitude that Apostle Paul had. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முதலாவது இருந்த சரியான ஒரு உணர்வு இருந்தது, அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு அதன் மூலமாக கிடைத்த சரியான ஒரு மனோபாவத்தை நாம் அடுத்து பார்க்கலாம். The second one, there's another phrase that this also he repeats 3 times. அடுத்த வார்த்தை பதம், அவர் இதையும் கூட ஒரு 3 முறை திரும்பவும் திரும்பவும் சொல்கிறார். In verse 12, he uses the phrase, I press on. 12 வசனத்திலே அவர் நான் தொடர்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். Verse 13, he says, I am straining forward. 13 வசனத்திலே அவர் இவ்விதமாக எழுதுகிறார், நான் அதை நோக்கி தொடர்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். Yeah, in verse 14, again he uses the word, I press on. அவர் மறுபடியும் 14 வசனத்திலே நான் அதை நோக்கி தொடர்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். 3 times he is using this phrase, pressing or straining on. தொடர்கிறேன் அல்லது நாடுகிறேன் அல்லது நான் நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி 3 முறை அவர் அதே காரியத்தை சொல்கிறார். Now when you look at the Greek language, in this particular word there is a great aggression that is found in this word. இந்த வார்த்தையினுடைய அந்த கிரேக்க பதத்திலே இந்த வார்த்தையோடு கூட உள்ள அந்த அர்த்தத்தை பார்க்கும் போது இதிலே அவர் மிக தீவிரமாக செய்கிறதை நாம் பார்க்க முடியும். Sort of an energetic passion that a sprinter will have, that is the attitude that Apostle Paul is having here. ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவன் எவ்வளவு துரிதமாக செயல்படுவானோ முழு அவன் தன்னுடைய அந்த 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 தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி அதை செய்வானோ அதே போன்ற ஒரு அர்த்தத்திலே அவர் இதை சொல்லுகிறார். We all have seen a sprint race and we have seen sprinters and we do not see a sprinter relaxing and running. He gives the maximum effort. He runs with an energetic passion and aggression as he runs that race. ஒரு தொடர் ஓட்ட பந்தயத்திலே ஓடக்கூடியவன் அவன் மெதுவாக அல்லது மிகவும் அவன் வேகத்திலே குறைத்து அவன் செயல்பட மாட்டான். அவனை நாம் பார்க்கும் போது அவன் மிக துரிதமாக செயல்படுவான், தன்னுடைய முழு பலத்தையும் அவன் பயன்படுத்துவான். That is the same word that Apostle Paul is using and is the same effort that he's using. He says, I press on, I'm straining. அதே விதமான ஒரு ஒரு அர்த்தத்தோடு கூட தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் ஆசையாய் தொடர்கிறேன், நான் அதை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார்.
The second right attitude that Apostle Paul had in his life was he gave the right effort. இரண்டாவது பவுலுக்கு இருந்த ஒரு சரியான ஒரு மனோபாவம் என்னவென்றால் அவர் சரியான ஒரு பிரயாசத்தை எடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். Firstly, he had the right awareness. He knew that he wasn't perfect. முதலாவது அவருக்கு இருந்தது சரியான ஒரு உணர்வு, அதாவது தான் இன்னும் முற்றிலும் தேறவில்லை என்கிற ஒரு உணர்வு. And that right awareness led him to get the next right attitude, which was he put the right effort to achieve that goal. அவருக்கு இருந்த சரியான உணர்வின் பலனாக அவருக்கு இப்பொழுது அடுத்த சரியான ஒரு மனோபாவம் உண்டாகிறது. அந்த அடுத்த சரியான மனோபாவம் என்னவென்றால் தான் இன்னும் அவர் சரியான பிரயாசம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. Now we might ask the question, Apostle Paul, why all this effort? Why do you want to run and do it with great aggression? நாம் இப்பொழுது ஒருவேளை அப்போஸ்தலனாய் பவுலிடத்திலே கேட்கலாம், ஏன் இவ்வளவு பிரயாசத்தோடு கூட தீவிரமாக ஓட வேண்டும் என்று சொல்லி. In verse 12, Apostle Paul gives the answer. 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு பதிலை கொடுக்கிறார். He says, I press on. Why, Apostle Paul, why are you doing this? Because Christ Jesus has made me his own. 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னை அவருக்கு சொந்தமானவனாக பிடித்தார் என்று சொல்லி. In other words, Apostle Paul is saying here that Jesus Christ put his maximum effort to save Apostle Paul. வேறு வழியிலே சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை ரட்சிப்பதற்காக அவர் தன்னால் முடிந்த அதிகபட்ச பிரயாசத்தை எடுத்தார் என்று. Because Jesus Christ put his maximum effort to save you and me. உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய முழு பிரயாசத்தையும் எடுத்தபடியினால். What was that reason to save us? So that we might be like Christ, we might be conformed to his image. அதற்கான நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கொப்பாக நாம் மாறுவதற்கு என்று. Because Jesus Christ put his maximum effort, now I am going to put my maximum effort to achieve that goal that Jesus Christ wanted me to achieve. அவிதமாக இயேசு கிறிஸ்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முழு பிரயாசத்தையும் அவர் போட்டபடியினாலே இப்பொழுது அவர் என்னை எந்த நோக்கத்திற்காக பிடித்தாரோ நான் அவருடைய சாயலுக்கொப்பாக மாறுவதற்கு நானும் முழு பிரயாசத்தை எடுக்க வேண்டும். It's a very fascinating thought when we understand its real meaning. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் போது இது உண்மையாகவே ஒரு ஒரு மேன்மையான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. We all know the great cost that God had to pay to save you and I. உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சிப்பதற்கு கர்த்தர் மிகப்பெரிய விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். The main purpose is so that we might be like his son, our Lord Jesus Christ. அதனுடைய முக்கிய நோக்கமே நீங்களும் நானும் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற்றமடைய வேண்டும் என்பதற்காக. Apostle Paul is saying, because Jesus Christ gave his maximum effort to save me, now I am going to put my maximum effort to achieve that goal that Jesus Christ wants me to achieve. அப்போஸ்தலனாய் பவுல் இங்கே சொல்லும்போது அவிதமாகத்தான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய முழு பிரயாசத்தையும் அவர் எடுத்தது போலவே அவர் எதற்காக என்னை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நானும் என்னுடைய முழு பிரயாசத்தோடு கூட அதை செய்வேன் என்று. Throughout the life of Paul, we see that same attitude that Apostle Paul had. அப்போஸ்தலனாய் பவுல் இதே மனோபாவத்தோடு கூட தம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்ததை பார்க்க முடியும். When he's writing to the Corinthian believers in 1 Corinthians chapter 9, he says, I am not running aimlessly, I am not running carelessly, but I have disciplined my body so that I might finish this race well. 1 Corinthians 9th adhigarathil avar ividhamaga ezhuthugirar, naan veenaga naan odavillai, naan enudaiya sarirathai odukki naan indha ottathile odugiren endru solli ezhuthugirar. When he's writing to the Corinthian believers again in 2 Corinthians chapter 4 verse 7, he says, from every side I am persecuted and I am afflicted. 2 குருந்தி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் விதமாக சொல்லுகிறார், எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்படுகிறேன், நான் உபத்திரவப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். Yeah, he says, when you look at my body, you can see the marks of our Lord Jesus Christ. அவர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடையாளங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். You might ask Apostle Paul, Apostle Paul, why all this effort? Why this strain? Why this aggression?
நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுலே, ஏன் இவ்வளவு பிரயாசம் எடுக்க வேண்டும், ஏன் இவ்வளவு நெருக்கடிக்கு நீங்கள் உள்ளாக வேண்டும் என்று கேட்டால், In verse 12, the Apostle Paul says, because Jesus Christ gave his maximum effort to make me, you and I, his own. அப்போஸ்தலனாகிய பவுல் 12 வசனத்தில் அதற்கான பதிலை அவர் சொல்லுவார், நீ உன்னையும் என்னையும் கர்த்தர் ரட்சிப்பதற்காக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அதிகபட்ச பிரயாசத்தை அவர் கொடுத்தார் என்பதற்காக. So the first right attitude that Apostle Paul had was he had the right awareness. அப்போஸ்தலனாய பவுலுக்கு இருந்த முதல் மனோபாவம், அவருக்கு சரியான ஒரு உணர்வு இருந்தது. The second attitude was he put in the right effort. இரண்டாவது மனோபாவம், அவர் சரியான பிரயாசத்தை அவர் செலுத்தினார். Now in verse 13 we read the next phrase. He says, but there is one thing that I do. அடுத்து 13 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் ஒன்று செய்கிறேன் என்று. I've termed this as right concentration. நான் இதை இவ்விதமாக நான் சொல்லுகிறேன், இது சரியான ஒரு ஒரு கவனம் என்று. Yeah, he was absolutely concentrated on the race and he knew exactly what he was doing. He says, there is this one thing that I am doing. அவர் தன்னுடைய ஓட்டத்திலே ஓடும்போது அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி தான் தன்னை இந்த லக்கை நோக்கி அவர் ஓடத் தொடங்குகிறார். And what is that one thing that Apostle Paul is doing? அப்போஸ்தலனாகிய பவுல் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் என்ன? In verse 13 we read Apostle Paul is saying I'm forgetting what lies behind and I'm straining forward to what lies ahead. அந்த ஒரு காரியம் என்னவென்று 13 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு காரியம் என்னவென்றால், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று. Now the first thing Apostle Paul says is that he is forgetting the past. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, நான் கடந்த காலத்தை மறந்து என்று சொல்லி. Now when you look at the context of this epistle we find that the Judaizers or the Jewish people were trying to push the new believers back to the past by burdening them with a loss. இந்த நிருபத்தினுடைய பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், அந்த ஆதிகால அந்த யூத கிறிஸ்தவர்களை அவர்கள் அந்த அந்த யூத மதத்தினர் அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி மறுபடியும் அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்படுத்த முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Also when we read Galatians we get a better picture of this where Apostle Paul is saying do not go back to that past where it was a yoke of bondage that you need to carry. கலாத்தியர்கள் நிருபத்திலே இதனுடைய அந்த பின்னணியை இன்னும் சற்று தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த பழைய அந்த நுகத்தை நீங்கள் அதற்குள்ளே மறுபடியும் நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம் என்று சொல்லி எழுதுகிறார். Many a time as Christians we also tend to look at our past. அநேக வேளைகளில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம்முடைய கடந்த காலத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். It can be both good and bad. அதிலே நன்மையான காரியங்களும் இருக்கும், தீமையான காரியங்களும் இருக்கும். Now for example there is a running race that is being conducted. ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டால், okay, and then there is a runner that is coming and telling everyone that you know last year I only won this race. அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து நிற்கக்கூடியவன் எல்லார் இடத்திலேயும் போய் பார்த்து, கடந்த ஆண்டு என்ன நடந்தது என்று தெரியுமா, நான் தான் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றேன் என்று சொல்வானானால், okay, whatever good thing that runner has done in the past does not matter right now. இப்பொழுது கடந்த காலத்திலே இந்த ஓட்டப்பந்தய வீரன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் அது இப்பொழுது ஒரு பொருட்டல்ல. What matters is the present the current race, the present and the future is what matters. இப்பொழுது எது முக்கியமான காரியம் என்றால், இப்பொழுது இந்த குறிப்பிட்ட பந்தயத்திலே அவன் எவ்விதமாக ஓட போகிறான் என்பதுதான். And many a times as New Testament believers we might get caught with the good and the bad of the past as we turn back and look. அநேக வேளைகளில் விசுவாசிகளாகிய நாமும் கூட கடந்த காலத்திலே நடந்த நன்மையான அல்லது தீமையான காரியங்களை நாம் பின்னோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். Okay, sometimes it could be the past sins or the guilt of sins that is haunting us. ஒருவேளை கடந்த காலத்திலே நம்மை நமக்கு வந்த அந்த தோல்விகளோ அல்லது பாவங்களோ அதனுடைய குற்ற உணர்வோ நம்மை இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கலாம். But as Christians we need to understand that God has already paid for the past sins and what he looks at is for the present and for the future. ஆனால் கிறிஸ்துவாகிய நாம் நினைவு கூற வேண்டியது, கர்த்தர் அவர் கல்வாரி சிலுவையிலே பட்ட அந்த பாடுகள் நம்முடைய கடந்த கால பாவத்திற்காகவும் தற்போதைய பாவத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தான்.
And so Apostle Paul is saying, I'm forgetting the past, and what I'm doing right now is I'm straining forward to achieve that goal. And what is that goal? To be perfect like Christ. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கடந்ததை நான் மறந்து, நான் பின்னானவைகளை மறந்து, இப்பொழுது நான் முன்னானவைகளை நாடி எனக்கு இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று. That was the only one thing that he was doing. அவர் செய்கிற அந்த ஒரு காரியம் இந்த காரியம்தான். Forgetting the past and straining forward to achieve that goal. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடி என்னுடைய இலக்கை நோக்கி தொடர்கிறேன். The right concentration that Apostle Paul had during his life. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு இருந்த சரியான ஒரு கவனம் என்று நம்மால் சொல்ல முடியும். He not only had this concentration to achieve that goal only for himself, but he also wanted his readers to also achieve that goal. இந்த இலக்கை நோக்கி தான் மாத்திரமல்ல, தன் இந்த நிருபத்தை வாசிக்கிற அனைவருமே ஓட வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். In Galatians chapter 4 verse 19, he says he is going through a pain of childbirth until Christ is formed, until he sees Christ being formed in the Galatian believers. கலாத்திய விசுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது 4:9 அவர் எழுதுகிறார், அந்த கலாத்திய விசுவாசிகள் புதிதாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. In Colossians chapter 1, he says that it is his desire to see and to present every man perfect in Christ Jesus. அவர் கொலோசேயருக்கு எழுதும்போது இவ்விதமாக சொல்லுகிறார், ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் மிகவும் குற்றமற்றவராக நிறுத்துவதற்கு தான் பிரயாசப்படுகிறேன், நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லி எழுதுகிறார். Paul, as he was running the race, was concentrating only on that one thing to achieve that goal, not only for himself but also for his readers. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்திலே அவர் மிகுந்த சரியான கவனத்தோடு கூட ஓடுகிறார். அந்த ஒரு காரியத்தை செய்து, அதாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளாடி, அவருக்கு மாத்திரமல்ல அவர் இந்த இதை வாசிக்கக்கூடிய விசுவாசிகளும் கூட இந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். Dear brothers and sisters, we are living in a time when we can easily be distracted from the Christian race that we are running. அருமையானவர்களே, நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே மிகவும் எளிமையாக இதை விட்டு பின்தங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Especially with the advancement of technology and with the free social media that is around, we can easily be distracted of running our and finishing our Christian race well. குறிப்பாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஊடகங்கள், இதன் மூலமாக நாம் மிக எளிமையாக நம்முடைய இந்த நல்ல கிறிஸ்தவ ஓட்டத்திலே நாம் தோற்று போகக்கூடிய சாத்தியங்கள் நமக்கு சுற்றிலும் இருக்கிறது. Apostle Paul had the right concentration as he was running this race. நல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஓட்டத்தை ஓடும்போது சரியான கவனம் அவருக்கு இருந்தது. So firstly we saw he had the right awareness. He knew that he was not perfect like how God wanted him to be. முதலாவதாக அவருக்கு இருந்த அந்த சரியான மனோபாவம், அவருக்கு சரியான ஒரு உணர்வு இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அவருக்கு எதை எதற்காக அவரை பிடித்தாரோ அந்த நோக்கத்தை தான் இன்னும் அடையவில்லை, தான் இன்னும் தேர வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். And that right awareness leads Apostle Paul to have the second right attitude. He gives the right effort to achieve that goal, which is to be like Christ. அவருக்கு இருந்த அந்த சரியான உணர்வின் பலனாக அவருக்கு இப்பொழுது அடுத்த ஒரு மனோபாவம் அவருக்கு உண்டாயிருந்தது. அந்த மனோபாவம் என்னவென்றால், அவருக்கு தான் சரியான பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம். And then in verse 13 we saw the third one. He also had the right concentration. He knew exactly the one thing that he was doing as he was running this race. மூன்றாவது அவருக்கு இருந்த அந்த மனோபாவம், தான் அந்த ஓட்டத்தை ஓடும்போது அவர் சரியான ஒரு பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, சரியான கவனம் அவர் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணி இருந்தார். Okay, and then now in verse 14 we find the fourth right attitude that Apostle Paul had was in verse 14. He says, I press on. Why Apostle Paul? For the prize of the upward calling of God in Christ Jesus. 14 வசனத்திலே அவருக்கு இருந்த அடுத்த மனோபாவத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று. I've termed this as the right motivation. நான் இதை இவ்விதமாக இதை சொல்லுவேன், அவருக்கு இருந்தது சரியான ஒரு ஊக்கம் என்று. Yeah, what was the motivation?
to receive a prize அந்த சரியான இருந்த ஊக்கம் என்ன அவரை ஊக்குவிக்க கூடிய காரியம் என்ன தான் ஒரு பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள போகிறேன் என்ற ஒரு ஊக்கம் Now you might ask the question don't it looks very childish apostle paul you're doing all this to win a prize இது ஒரு குழந்தைத்தனமாக இல்லையா அப்போஸ்தலனாகிய பவுல் இவை எல்லாவற்றையும் செய்கிறது ஒரு பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காகவா என்று ஒரு வேளை யோசிக்கலாம் But he knew that the reward that he was going to receive was from the king of kings and the lord of lords ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நன்கு அறிந்திருந்தார் தாம் இந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள போகிறது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய கரங்களில் இருந்து என்று சொல்லி Yeah, and as we read verse 14 we can see that that was his great motivation that he is doing all this so that he can attain that prize of the upward call of God in Christ Jesus அதை தான் 14ஆம் வசனத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று Towards the end of his life in 2 Timothy chapter 4 verse 8 apostle paul says there is a crown of righteousness that is laid up for me and not only for me but all those who love his appearing 2 திமோத்தேயுவிலே அவர் விதமாக எழுதுகிறார் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே அவர் எழுதுகிறார் நான் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்திற்காக நான் ஓடுகிறேன் எனக்கு மாத்திரமல்ல அந்த கிரீடம் அவருக்கு அவருக்கு அவரிடத்திலே உண்மையாக ஓடக்கூடிய அனைவருக்குமே அந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறார் Yeah, what is that crown of righteousness? The word righteousness means to be perfect. அந்த நீதியின் கிரீடம் என்று சொன்னால் அதாவது ஒரு தேறின ஒரு நிலைக்கு நாம் செல்லுவது Yeah, exactly. So we all know that the moment we be with Christ, we are going to be like him, like his son, our Lord Jesus Christ. அதாவது நாம் ஆண்டவரோடு கூட நாம் சேரும்போது நாம் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபப்படுவோம் And he was motivated by that great prize which he was going to receive from God himself. அவர் அந்த மிகப்பெரிய பந்தய பொருளை தாம் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற ஒரு ஒரு ஊக்கத்தோடு கூட அவர் அந்த பந்தயத்திலே ஓடுகிறார் And he was saying that he was living in the light of the upward call of God in the sense that he knew that the call or that his death is going to come very close or that the rapture is going to happen very soon அவர் அது தேவன் அழைத்த பரம அழைப்பின் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் அதாவது மிக சீக்கிரத்திலே கர்த்தருடைய அந்த அவர் சபை எடுத்துக்கொள்ள போகிற காரியமானது நிகழப் போகிறது என்று எதிர்பார்த்து எழுதுகிறார் Yeah, or he was thinking of the death which is going to come to him the physical death that is going to come to him where the final call is going to come so he was living in that light where he was ready for that call for the upward call from God தேவனிடத்திலிருந்து அந்த பரம அழைப்பு வருவதற்காக அவர் எதிர்பார்த்து கொண்டு இதை அவர் எழுதுகிறார் அவர் அந்த சரீரத்திலே அவர் அடைய போகிற அந்த மரணம் சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது அதையும் மனதிலே வைத்தவராக தேவனிடத்திலிருந்து அந்த அழைப்பு வரப்போகிறது என்பதை மனதிலே வைத்தவராக இதை அவர் எழுதுகிறார் Dear brothers and sisters, as we are living in this world, are we living in light of the rapture of the upward call of God? அருமையான விசுவாசிகள் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது கர்த்தர் அவர் பரம அழைப்பை நமக்கு கொடுக்க போகிறார் சபை எடுத்துக்கொள்ள போகிறது என்கிற அந்த வெளிச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா Here we see Apostle Paul was motivated for the prize and he was living in light of that upward call from God. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விஷயத்தினாலே அவர் ஊக்கப்பட்டவராக அவர் ஊக்கமடைந்தவர் எழுதுகிறார் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்லி Dear brothers and sisters, we are all running a Christian race as we live in this world. அருமையான சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஓடும்போது நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்களாக வாழுகிறோம். Like Apostle Paul, we need to have the right awareness that the perfection that God expects from us is to be like his son, our Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது போலவே அந்த சரியான உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அதாவது நான் இன்னும் முற்றிலும் தேறவில்லை நான் இன்னும் முற்றிலும் தேர வேண்டியதற்கு நான் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் That right awareness will help us put the right effort to give our maximum why because Jesus Christ gave his maximum effort to save you and me அந்த சரியான உணர்வினாலே தான் நாம் சரியான பிரயாசங்களை எடுப்பதற்கு அது நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்கு தம்முடைய முழு பிரயாசத்தை எவ்விதமாக செலுத்தினாரோ அவ்விதமாக நானும் முழு பிரயாசத்தோடு கூட நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு பிரயாசப்படுவேன்
And we also need to be aware that we are living in a world where we can easily be distracted from this Christian race. But like Apostle Paul, we need to have the right concentration to forget the past, to look forward to achieve that goal, which is to be like Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போலவே நாம் கிறிஸ்து இயேசுவை போல் நாம் மாறுவதற்கென சரியான கவனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய அநேக விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. And like Apostle Paul, we must be motivated by the fact that we are going to receive our rewards from God the Father, the creator of this world. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உந்துதலாக இருந்தது, ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது எது என்னவென்றால், இனிமேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரிடத்திலே தாம் அந்த பந்தயத்திற்கான பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற ஒரு சிந்தனை. As we're going to disperse and now as we're going to enter into a very wicked world, with the help of the Holy Spirit, let us run this Christian race well. நாம் இப்பொழுது இங்கிருந்து நாம் கலைந்து சென்று மிகவும் துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திற்குள்ளே செல்லும் போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் சரியான ஒரு ஓட்டத்திலே நாம் ஓடுவோமாக. Like I said in the start, it is not the start that counts, but what matters, what God looks, is how we are going to finish this race. நான் துவக்கத்திலே சொன்னது போல நாம் எவ்விதமாக துவங்கினோம் என்பது ஒரு பொருட்டல்ல, ஆனால் இந்த ஓட்டத்திலே இந்த பந்தயத்திலே எவ்விதமாக நாம் நிறைவு செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியமானது. May God's name be glorified. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.